உலகின் நம்பர் ஒன் சதுரங்க வீரர் குகேஷுக்கு பென்ஸ் கார் வழங்கிய வேலுமால் நெக்ஸஸ். Your dream vacation to Hong Kong starts from rupees 74,999 only with GT Holidays. நக்கீரன் செய்தி எதிரொலி. வறுமையிலும் சாதித்த மாணவியின் கல்விக்கு உதவிய அமைச்சர். நக்கீரன் செய்தி எதிரொலி. வறுமையிலும் சாதித்த மாணவியின் கல்விக்கு உதவிய அமைச்சர். புதுக்கோட்டை மாவட்டத்தில் கீரமங்கலம் அரசு மகளிர் மேல்நிலைப்பள்ளி மாணவிகள் நீட் தேர்வில் தேர்ச்சி பெற்று நடந்து முடிந்த 7.5% உள் இடஒதுக்கீட்டிற்கான கலந்தாய்வில் பங்கேற்று 4 பேர் மருத்துவம் படிக்க தேர்வாகியுள்ளனர். இதில் ஒரு மாணவி அபிநயா. நீட் கோச்சிங் சென்டர்களுக்கு செல்லாமல் வீட்டில் இருந்து பல்வேறு ஆன்லைன்களின் மூலம் படித்து நீட் தேர்வில் 496 மதிப்பெண்கள் பெற்று 7.5% உள் இடஒதுக்கீட்டில் பெரம்பலூர் தனலட்சுமி சீனிவாசன் மருத்துவக் கல்லூரியில் MBBS படிக்க தேர்வாகியுள்ள கீரமங்கலம் அரசு மகளிர் மேல்நிலைப்பள்ளி மாணவி அபிநயாவின் குடும்ப வறுமையின் பின்னணி கண்கலங்க வைத்தது. புதுக்கோட்டை மாவட்டம் கீரமங்கலம் அருகில் உள்ள மேற்பனைக்காடு கிழக்கு கிராமத்தைச் சேர்ந்தவர் விவசாய கூலி வேலை செய்து வந்த ரெங்கசாமி பல ஆண்டுகளுக்கு முன்பு இறந்து விட்டார். அதன் பிறகு குடும்ப பாரத்தை சுமக்க தொடங்கினார் அவரது மனைவி அன்னபூரணி. தினக்கூலி வேலை செய்தாலும் குழந்தைகளை நன்றாக படிக்க வைக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் கீரமங்கலம் வேப்பங்குடி மேற்கு கிராமத்தில் ஒரு வாடகை வீட்டிற்கு வந்து குழந்தைகளுடன் தங்கியவர் சில வீடுகளில் வீட்டு வேலைகள் செய்து குழந்தைகளை படிக்க வைத்து கொண்டிருக்கிறார். இதில் மூத்த பெண்தான் அபிநயா. கீரமங்கலம் அரசு மகளிர் மேல்நிலைப் பள்ளியில் கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்பு +2 படித்தவர் நீட் தேர்வு எழுதி மருத்துவம் படிக்க வேண்டும் என்று சொன்னபோது மகளின் ஆசையை நிறைவேற்ற அங்கும் இங்கும் கடன் வாங்கி திருச்சியில் ஒரு தனியார் கோச்சிங் சென்டருக்கு அனுப்பினார். ஆனால் போதிய மதிப்பெண்கள் பெறவில்லை. அதனால் வேறுபட்ட படிப்பு படிக்கலாம் என்று சொன்னபோது குடும்ப சூழ்நிலையை புரிந்து கொண்ட அபிநயா இந்த முறை எனக்காக கடன் வாங்க வேண்டாம், வீட்டில் இருந்தே படிக்கிறேன் என்று சொல்லிவிட்டார். தொடர்ந்து தன்னிடம் இருந்த புத்தகங்களையும் இணைய வழியில் நீட் தேர்வு பற்றி வரும் பாடங்களையும் ஓய்வு உறக்கம் இன்றி படித்தவர் சொன்னது போலவே 496 மதிப்பெண்கள் பெற்று அரசு பள்ளி மாணவர்களுக்கான கலந்தாய்வில் 7.5% உள் இடஒதுக்கீட்டில் பெரம்பலூர் தனியார் மருத்துவக் கல்லூரியில் MBBS படிக்க சீட்டு தேர்வு செய்துள்ளார். இவரது தங்கை சுவாதி திருப்பூரில் அரசு கல்லூரியில் BSc படிக்கிறார். தம்பி சபரிவாசன் கீரமங்கலம் அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் 8ஆம் வகுப்பு படிக்கிறார். இதுகுறித்து அபிநயாவின் தோழிகள் கூறும்போது ரொம்ப ரொம்ப வறுமையான குடும்பம், அவங்க அம்மா வீடு வீடாக வேலை செஞ்சு அந்த சம்பளத்தில் இதுவரைக்கும் படிக்க வச்சுட்டாங்க. மற்ற பிள்ளைகளோட படிப்பு உணவு உட மற்ற தேவைகளையும் பார்க்க வேண்டியிருக்கு. ஆனால் இப்போ அபிநயாவுக்கு அட்மிஷன் போட போக கூட அவங்க வெளியே சொல்ல முடியாமல் தவிச்சிட்ருக்காங்க. மருத்துவ சீட்டுக்கு முழு கல்வி கட்டணமும் அரசு செலுத்தும், ஆனால் பொருட்கள் வாங்கணும், நடைமுறை செலவுகள் இருக்கே, அதுக்காக அவங்க தடுமாறிட்டிருக்காங்க என்றனர் கண்கலங்கியபடி. அபிநயாவோ, அப்பா இல்லை, நாங்கள் படிக்கணும் என்பதற்காக கீரமங்கலத்தில் ஒரு வாடகை வீட்டுக்கு வந்துட்டோம். அம்மா சில வீடுகளில் வீட்டு வேலை செஞ்சு இதுவரைக்கும் படிக்க வச்சுட்டாங்க. மறுபடியும் கோச்சிங் போனால் பணம் கட்ட முடியாதுன்னு வீட்டிலிருந்தே படித்து இப்போது சீட்டு வாங்கிட்டேன் என்று சொல்லும்போதே குரல் கம்மியதை நம்மால் உணர முடிந்தது. இந்த செய்தி நேற்று ஞாயிற்றுக்கிழமை நக்கீரன் இணையத்தில் அம்மா வீட்டு வேலை செஞ்சு படிக்க வைக்கிறாங்க, சாதித்த மாணவி என்ற தலைப்பில் மாணவியின் வறுமையின் சாதனை பற்றி விரிவான செய்தியை வெளியிட்டிருந்தோம். இந்த செய்தியை பார்த்த சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் மெய்யநாதன் இன்று காலை நம்மிடம் மாணவியை பற்றி தொலைபேசியில் கேட்டறிந்தவர் அந்த மாணவியின் கல்வி செலவை நாம் செய்வோம் என்று கூறியதுடன் இன்று மதியம் மாணவியின் வீட்டிற்கு சென்று வறுமையிலும் சாதித்த மாணவியை பாராட்டி சால்வை அணிவித்தவர், கல்வி உதவித்தொகையை வழங்கியவர், எதற்கும் கலங்காமல் படிக்க வேண்டும், படிப்பிற்கு பணம் தடையாக இருக்கக்கூடாது, கல்விதான் நிரந்தரமான சொத்து, உங்களுக்கு வேறு என்னவெல்லாம் தேவை என்றாலும் என்னிடம் தயங்காமல் கேட்கலாம், கல்விக்காக
எதையும் செய்ய தயாராக இருக்கிறேன் என்றார். அமைச்சரின் கல்வி உதவியை பெற்றுக்கொண்ட மாணவி குடும்பம் கண்ணீர் மல்க நன்றி கூறினர். அதேபோல அங்கு வந்த அக்கம் பக்கத்தினரும் சிறுவயதில் இருந்தே அவங்க அம்மா பாத்திரம் தேய்த்து குழந்தைகளை படிக்க வைத்தார். குடும்ப வறுமையிலும் சாதிக்க வேண்டும் என்று சாதித்த அபிக்கு அமைச்சரின் கல்வி உதவி பேருதவியாக இருக்கும் என்று அமைச்சருக்கு நன்றி கூறினர். பணம் இல்லாமல் ஒரு ஏழை மாணவியின் படிப்பு கனவு சிதைந்து போகக்கூடாது என்பதை உணர்ந்த அமைச்சர் காலத்தோடு செய்த உதவியை மாணவி குடும்பத்தினர் மறக்க மாட்டார்கள். மாணவி குடும்பத்தினரோடு நக்கீரன் சார்பில் அமைச்சருக்கு நன்றி கூறினோம். கொஞ்சம் ஹெல்ப் தேவை.